அனைவருக்கும் வணக்கம். நிறைய விஷயங்கள் நாம கத்துக்கிட்டே இருப்போம். நம்மளோட வாழ்க்கையில நிறைய மனிதர்கள் கூட நம்மளோட வாழ்க்கையில கடந்துகிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட மனிதர்கள் கிட்ட இருந்து நாம எதை கத்துக்கிறோம் அப்படின்றதுதான் வாழ்க்கையோட அர்த்தமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னும் அழகா சொல்லணும்னா, நம்ம சந்திக்கக்கூடிய மனிதர்கள் சில சமயங்கள்ல நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்துட்டு போவாங்க. இப்படி வாழணும், இப்படி வாழக்கூடாது, இதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி சில சமயங்கள்ல நம்ம மத்தவங்க கிட்ட இருந்து பாடங்களை கத்துக்குவோம். சில சமயங்களில் நம்ம சந்திக்கக்கூடிய மனிதர்கள் நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணிட்டு போவாங்க. ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லும்போது, நம்மளோட மனசு எல்லாமே ரொம்ப மேஜிக்கலாக அவங்கள பற்றி நினைக்கும் பொழுதே ரொம்ப பெரிய மேஜிக்கலான விஷயங்கள் நம்மக்கிட்ட நடக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ மனிதர்கள்கிட்ட ரெண்டே வகை மட்டும்தான், ஒன்று பாடம் கற்றுக் கொடுக்குறவங்க, இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிஃப்ட் மாதிரி அவங்க நம்மளோட லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் நம்மளோட லைஃப் என்டையர் லைஃபே சேஞ்ச் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். கடந்து வந்த பாதைகளை நினைத்து கவலைப்படாதீங்கங்க. இதை செஞ்சிருந்தேன் அப்படின்னா இப்படி ஆயிருக்கலாம், அதை செஞ்சிருந்தேன் அப்படின்னா இப்படி ஆயிருந்திருக்குமே, ஐயோ இதை செஞ்சதால தான் நான் இப்படி மாட்டிக்கிட்டேன் அப்படின்லாம் நினச்சி புலம்பவே புலம்பாதீங்க. எல்லாவற்றுக்கும் பின்னாடியும் ஒரு படிப்பினை இருக்குது. எந்த அளவுக்கு அனுபவப்படுகிறீங்களோ அந்த அளவுக்கு பக்குவப்படுறீங்க அப்படின்னு அர்த்தம். இறைவன் எதையுமே காரணம் இல்லாமல் நிகழ்த்துறதே கிடையாது. இனி என்ன செய்யலாம் அப்படின்னு சிந்தியுங்க, முயற்சியுங்க. நீங்கள் சிறந்த நீங்களாக மாறுவதற்கு உதவிய கடந்த காலத்திற்கு நன்றி சொல்லுங்கள். எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு எடுத்துக்கோங்க. சில கசப்பான தருணங்கள் வாழ்க்கையே வெறுக்க வைக்கக்கூடியது தான். அப்படின்னா கூட கசப்பான அனுபவ பாடங்கள் தான் நிறைய முடிவுகளை எடுக்க வழிகாட்டியா அமையுது. கடந்து வந்த அத்தனைக்குமே நன்றி சொல்லுங்க. இன்றைய மன உறுதிக்கு காரணம் அந்த பாடங்கள் தான். ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள், மோட்டிவேஷனலான தகவல்கள் நாம தொடர்ந்து பேசலாம். ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.